வணக்கம் ஐயா. நம்ம பண்ணுற செயல்கள் கர்மா வந்து நம்மளோட சந்ததியை பாதிக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ அப்பாவை நான் பண்ணுற நல்லது கெட்டது வந்து என்னோடய பையனை பாதிக்கும்னு சொல்கிறது, இப்போது என்னோடய அப்பா என்ன பண்ணுறது என்ன பாதிக்கும்ன்றது அது எந்த அளவுக்கு இருக்குது? அப்படி இருந்ததுன்னா நான் எப்படி அதை சரி பண்ணலாம்? நான் வந்து என் பையனுக்கு எந்த மாதிரி அதை கம்யூனிகேட் பண்ணலாம்? அப்படி இருந்ததுன்னா இப்போ பையன் சன் இருக்கவங்களுக்கு மட்டும்தானே அது, டாக்டர் இருந்தாக்கா அது அந்த மாதிரி கிடையாது சந்ததின்றது வரதுனால, இது எப்படி நான் எடுத்துக்கிறது புரிஞ்சுக்கிறது? அதாவது உடலுக்கு தான் சந்ததிகள், சூட்சும சரீரத்துக்கு சந்ததியே கிடையாது. நீங்கள் ஒரு தனி நபர் தான். நீங்கள் தான் உங்களுடைய முற்பிறவி தான் உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய அடுத்த பிறவி தான் உங்களுடைய குழந்தை. அதனால் நீங்கள் தான் உங்களுக்கு தகப்பனாராகவும் இருக்கிறீங்க, நீங்கள் தான் உங்களுடைய வாரிசாகவும் இருக்கிறீங்க. இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வந்து இந்த கர்மா ரிலேஷன்ஷிப் வராது. தந்தை செய்தது மகனுக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பு அது நாம் சொல்கிறபடி கிடையாது. அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணணும்னே அவசியம் இல்லை. உங்கள் நீங்கள் பண்ணுறது உங்களை மட்டும்தான் பாதிக்கும், வேறு யாரையும் பாதிக்காது. வேணா ஒரு அவங்கள பாதிக்கிற மாதிரி தோணுச்சுன்னு சொன்னால் அது அவங்களுடைய கர்மா, அவங்க வந்த வழியில் உள்ள கர்மாவை தான் பாதிக்கும். வழிய அவங்க பண்ண கர்மாவனால இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கலாம். அது அவங்களுடைய கர்மா எல்லாம் ஒவ்வொன்றும் தனி ரூட்டு தான். அது உங்கள் ரூட்டு வேறு, அவங்க ரூட்டு வேறு. சொல்கிறது அந்த மாதிரி, அதாவது உங்கள் குழந்தை வந்து உங்கள் குழந்தையே இல்லை, உங்கள் தகப்பனாரும் உங்கள் தகப்பனாரே இல்லை. இந்த கான்செப்ட் படி ஒவ்வொருத்தர் நான் நீங்கள் தான் உங்களுடைய முற்பிறவி தான் உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய அடுத்த பிறவி தான் உங்களுடைய குழந்தை. ஒவ்வொருத்தரும் தனி நபர் தான். அதான் அந்த பிறவி தான் அந்த பிறவி, அந்த வாரிசு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட முடியும். வழியே உடல் ரீதியான வாரிசுங்கிறது அது இந்த கர்மா கான்செப்டில் வராது.